ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாடியில் வந்து வியட்நாம் ஏர்லி வெரைட்டின்னு சொல்லிட்டு இந்த பலாப்பழம் வந்து நான் சப்தகிரி நர்சரி ஆந்திரப்பிரதேசிலேருந்து ஆர்டர் பண்ணி வாங்கினேன். இது வந்து சேர்றதுக்கு எனக்கு அந்த டைமில் ஒரு 8 days மாதிரி ஆயிடுச்சு. அவங்க நல்லா பேக் பண்ணி அனுப்பிச்சிருந்தாங்க, ஆனால் கொஞ்சம் ஏதோ டிலே ஆயிடுச்சு. நான் இந்த செடி, அப்புறம் ஜாமுன் செடி, அப்புறம் ஒரு மல்பெரி, இந்த மூணு ஆர்டர் பண்ணியிருந்தேன். இதை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது இந்த பலாப்பழ செடியில் வந்து நுனியில் மட்டும் ஒரே ஒரு இலை இருந்தது. நான் வந்து அவங்களுக்கு கூப்பிட்டு, அவங்க தெலுங்குல தான் பேசுவாங்க, நாங்கள் தெலுங்குல பேசுவாங்கிறதுனால என்னங்க ஒரே ஒரு இலை தான் நுனியில் இருக்குது, இது உயிர் பிடிக்குமானே எனக்கு தெரியல அப்படின்னு நான் அவங்கக்கிட்ட கேட்டேன். அவங்க சொன்னாங்க, ஒரு 25 days பாருங்கள், அது வரலன்னா நாங்கள் உங்களுக்கு திருப்ப ஒரு செடி கூட கொடுக்குறோம் அப்படின்னாங்க. நான் வந்து சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நட்டு வச்சேங்க. ஒரு ஹோப்பே இல்லாமல் தான் நட்டு வச்சேன். ரொம்ப வாடி போய் நுனியில் மட்டும் ஒரே ஒரு ஒத்த இலையோடு வச்சுருந்தது. அதுவும் பேக்கில் எப்படி பலாப்பழம் விட போகுது, ஏதோ வாங்கிட்டுமே அப்படின்னு சரி வச்சுட்டு, அதுக்கு ஆஸ் யூஷுவல் மண்புழு உரம், நல்லா அரிசி கழுவுற தண்ணி, ரெகுலராக தண்ணி கொடுத்து, பூச்சியெல்லாம் ஒன்றும் பெருசாக தாக்கம் வரலைங்க. கொடுத்தா பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒரு பழம் வந்தது, 2-3 பழம் வந்தது. அது எல்லாமே விழுந்துருச்சு, ஒன்று தான் கடைசி வரைக்கும் நின்று விட்டுச்சு ஒரு பழம். அங்கே அந்த பக்கத்தில் போனாலே ஒரு மனம் மணக்குங்க. அப்புறம் அது பழுக்கிற ஸ்டேஜ் வந்து பாருங்க, இந்த மாதிரி பழத்தை எடுத்தோம், அதை எடுத்து வாயில் போட்டப்போ தாங்க தெரிஞ்சது இப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும்னு, நம்பவே முடியல.